கோட் பாக்கெட்ல தானே வச்சேன். எங்க போச்சு சார்? கிளம்பலமா? எதுக்கு பார்த்தி? கொஞ்சம் கம்பெனி கொடு, அப்புறம் போலாம். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, கிளம்பு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் சார். அப்புறம் வா, இருந்தாய் மறு விடுறோம். இவன் எல்லாம் 3 வாட்டி தூக்கப்பட்டு மதிக்கணும். I'll take care. Don't worry. Come. இவே இப்ப இங்க வந்தா? நீ கொஞ்சம் இங்க உட்காரு. யோ, அந்த பாரதி யார் இங்க வேலை பார்க்க விட்டது? சார், நான் அப்பவே சொல்றதுக்கு வந்து நீங்க தானே போடா. நீங்க சரி, அவ்வளவு வர சொல்லு. சார், பாரதி மேடம், பாஸ் உங்களை வர சொல்றாரு. நான் இப்ப பிஸியா இருக்கேன், அப்புறமா வரேன்னு சொல்லு. ஏண்டி என்ன போட்டு வந்தாருங்க? எங்க அவ? கொஞ்சம் பிஸியா இருக்காங்களா, அப்புறமா வராங்களா சார்? என்ன பிஸி, வர சொல்லு அவள. குட் மார்னிங் சார். உன்னை திரும்பவும் இங்க யார் வேலைக்கு சேர்த்தது? என்ன யார் சார் வேலைக்கு சேர்க்க முடியும்? இந்த ஆபீஸ் நம்மளது இல்ல. என்ன, நம்ம ஆபீஸா? என்ன காமெடி பண்றியா? பீ சீரியஸ். நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நானும் சீரியஸா இருக்கேன். நான் இப்ப ஒரு சீரியஸான விஷயம் சொல்ல வந்திருக்கேன், கேக்குறீங்களா? ஏய், என்ன விளையாடுறியா? சுத்தி வளைச்சு பேசாத. என்ன சொல்ல வந்தே அதை சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இவங்க முன்னாடி சொன்னா உங்களுக்கு பரவாயில்லையா? என்ன சொல்லு. நான் சொல்ல வந்தது சீரியஸ் ஆனதுதான், ஆனா ஒரு குட் நியூஸ். மிஸ்டர் அரவிந்த், நீங்க அப்பா வைட்டீங்க. என்ன சொல்ற நீ? மிஸ்டர் அரவிந்த், கெஸ்ட் ஹவுஸ்ல நடந்தது உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? ரோசி, நீ கொஞ்சம் வெளியேறு. மிஸ்டர் அரவிந்த், நான் இப்ப உட்காரலமா? இதுல பிளட் ரிப்போர்ட், டிஎன்ஏ ரிப்போர்ட், என் வயிற்றுல விளையாடுற குழந்தைக்கு நீங்க தான் அப்பாங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா வாங்க, செக்அப் பண்ணி பார்த்துருவோம். ஐ எம் ரெடி ஃபார் எனிதிங். எனக்கு ஒரு சந்தேகம், ஒரே ஷாட்ல அது எப்படி அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ரெஜிஸ்டர் பண்ண? இப்போ நான் என்ன செய்யணும்ங்கற? இப்போ கேட்டியே, இது கரெக்ட். மிஸ்டர் அரவிந்த், நான் இன்னைக்கு ரொம்ப மூட்ல இருக்கேன். வா, கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாம்.
என்ன அரவிந்த் யோசனை எல்லாம் பண்ணாத, சீக்கிரமா வா, டைம் ஆயிடுச்சுன்னா எனக்கு மூட் போயிடும். பிளீஸ். ஏய் எந்திரா, எனக்கு மூட் வந்துச்சு சொல்றல, வா. எம்டி இல்ல நீ, வெளியில இருக்கவங்க பார்த்தா உனக்கு அவமானமா போயிடும்ல. சரி வந்து தொல வா. என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க, அவங்கவுங்க வேலையை பாருங்க. என்னடி முறைக்கிற, உன் வேலையை பாரு. இந்த ஆபீஸ்க்கு இன்னையில இருந்து நான் தான் எம்டி. நீ எதுக்கு கவலைப்படாத சும்மா, அவர் விடு, நான் உனக்கு இப்ப பண்றேன். மூடிட்டு போடா. நல்லதுக்கே காலம் இல்லடா. ஒரு பையன் ஸ்மார்ட்டா லுக்கா பர்சனாலிட்டியா இருந்தா மட்டும் போதும். அவன் நல்லவனா கெட்டவனா திருடனா பொறுக்கியாங்கிறத பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவனை காதலிச்சு அவன் மேல பைத்தியமாயி அவனுக்காக சாக கூட செய்வாளுங்க. யாராவது ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு நான் காலம்புரா காத்திருக்கேன். அவன் செகண்ட் ஹேண்டா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நம்மளதான் எவ்வளவு திரும்பி பார்க்கறது இல்ல. என்ன செய்யறது? என்ன அரவிந்த், என்னாச்சு? ப்ளீஸ் கம் இன்சைட். அது ஒண்ணும் இல்ல, சாமி படம். சாமி படமா? எங்க போடு பாக்கலாம். பாத்தியா, வா போலாம். இருந்தாலும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நீ எப்படி ஆசைப்படுறியோ அதே மாதிரி செய்ற. என்னடா கூப்பிட்டா உடனே வந்துருவியா? போடா.
டென்ஷன்.